என்ன பண்றேன் பாமா வேண்டானே விட்டுங்க இவள மாவை இந்த ஆபீஸ் விட்டு விரட்டணுமா அப்பதான் இந்த ஆபீஸ் உருப்படும் சரி வா தங்கச்சி வீட்டுக்கு போலாம் ஷூ என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு न्यूज அது வந்து மேடம் உங்க மாமா யாருக்கும் தெரியாம நம்ம பெங்களூர் கிளையண்ட்க்கு அனுப்ப வச்சிருந்த சாம்பிள் ஷர்ட்ட மாத்திட்டு வேற ஒரு ஷர்ட்ட அந்த கவர்க்குள்ள வச்சிட்டாரு பாஸ் மாயா நீங்க மட்டும் சாம்பிள் ஷர்ட் மாத்தி வச்சிருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கலனா இந்த கம்பெனியோட மானமே போயிருக்கும் அபியே திட்டும் போது அவ ஃபேஸ பாக்கணுமே அப்படி செத்து போச்சு தெரியுமா அந்த அபிக்கு எவ்ளோ திமிர் இருந்தா அவ ஃபர்ஸ்ட் பண்ண டிசைன் ஷர்ட்ட வெச்சு தரைய தடச்சி அவ லசிங்க படுத்தியும் கூட நைட் முழுக்க உட்கார்ந்து மறுபடியும் டிசைன் பண்ணிருக்கா அவளுக்கு இது தேவதா ஆமா மேடம் எனிவே சூப்பர் மாயா தரமையா யோசிச்சு அழக காய நகர்த்தி இருக்க நீ அங்க இருக்கிற வரைக்கும் अभी अलग ऑफिस लव उन्हें ये दुमे केक मुड़िया द। इधर नहीं अपने मेंटेन पना। नहीं पना इधर डैमेज पीस इधर ना पोस्ट पन पोरा। मैडम, ये लाय येर कन्वे पैक पनी टन। ना अनुपने शर्ट पाता, इंदर कंपनी टेंडर कुड़ा पड़ी कमाटांगा, तू की कुप्पे ल पोटर वांगा। अना सुमा सोला कुड़ा द मैडम, अभी எல்லாம் ஏ1 சஞ்சீவ் காபி மேல இருக்கிற கோவத்துல அந்த டிசைன்ஸ் சரியா பார்க்காம தூக்கி வீசிட்டாரு அவர் மட்டும் அந்த டிசைனை பார்த்திருந்தாரு அந்த டிசைனை தான் அனுப்பணும்னு சொல்லிருப்பாரு ஏதோ நான் பண்ண ப்ளேயால அவர் அத பார்க்கல உன் ப்ளேவ அப்படியே மெயின்டெய்ன் பண்ண சஞ்சீவ் எதிர்பார்க்கிற ஆர்டர் அவனுக்கு கிடைக்கவே கூடாது அந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கணும் சொல்லுங்க மேடம் நம்ம அட்டெண்டர் ஈஸ்வர கொஞ்சம் வர சொல்லுங்க ஓகே மேடம் ஓகே மாயா சார் இதோ வந்துட்டேன் சார் மேடம் கூப்பிட்டீங்களா ஆ ஒரு நிமிஷம் இருங்க ஓகே மேடம் இதோடனே கூரியர் பண்ணிட்டு இதோட ரிசிப்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க சரி பண்ணிரறோம் மேடம் சரியா கேஷியர் கிட்ட கேஷ் வாங்கிக்கோங்க அப்படிங்களா சரிங்க மேடம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க நான் பாத்துக்கறேன் ஓகே போங்க ஓகே மேடம் வேண்டப்பட்டவங்க கொடுத்தா கல் சலையும் பொன் சலையும் விருப்பம் இல்லாதவங்க கொடுத்தா
பொன் சிலையோ கல் சிலையா? நானே அந்த அபிய சீதா தலை மேல வச்சு கொண்டாடுற கடுப்புல இருக்க, நீ ஹாயா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? இப்ப உனக்கு என்னமா ப்ராப்ளம்? எதுக்கு இப்படி என்ன போட்டு படுத்துற? அந்த சீதா அவளை மட்டும் மருமக மருமகன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாள்ல, ஏன் உன்ன தூக்கி வச்சு கொண்டாட மாட்டான்னு தெரியுமா? அபிக்கு நல்ல டேஸ்டா சமைக்க தெரியும். அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த அபி வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு மயக்கியே அந்த சீதா கிட்ட இருந்து இந்த வீட்டு கொத்து சாவிய சாமர்த்தியமா வாங்கிட்டா. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீயும் அவளை விட ஒரு படி மேல ருசியா சமைக்கணும்னு சொல்ற. என்னது? நான் சமைக்கணுமா? என்னமா விளையாடுறியா? விளையாடலாம் ஒண்ணும் இல்லடி, நீயும் நல்லா சமைச்சாதான் இந்த வீட்டுல எல்லாரும் உன்னையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால நீ சமைக்கிற. மா, தெரிஞ்ச வேலைய விட்டவனு கேட்டான், தெரியாத வேலைய தொட்டவனு கேட்டான். அதனால இந்த சமைக்கிற வேலையில எனக்கு செட் ஆகாதுமா. மா, இந்த சமையல் பண்றதுலாம் வேலைக்காரங்க பண்றது, எஜமானி பண்ற வேலை இல்ல. நீ இந்த வீட்டு எஜமானின்னு நீயும் நானும் மட்டும்தான் சொல்லிக்கணும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவதான் இந்த வீட்டு எஜமானி. அதனாலதான் இந்த வீட்டு சாவி கொத்து அவகிட்ட இருக்கு. சும்மா கத்தாத, நல்லா யோசிச்சு பாரு. நீதான் அவளை விட எல்லாத்துலயும் வசதி, நல்லா படிச்சவ, பணக்காரி, இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த எல்லா குவாலிபிகேஷனும் உனக்கு இருந்தும் அந்த சீதா ஒன்னு தூக்கி வச்சு கொண்டாடாம அந்த படிக்காத மக்கு அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறானா? ஏன்? அவளுக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைக்க தெரியும், உனக்கு தெரியாது. அந்த ஒரு குவாலிட்டிய வச்சுக்கிட்டு அவ உன்ன ஓவர் டேக் பண்றத என்னால ஏத்துக்க முடியலடி. அதனால நீ இன்னைக்கு எல்லாருக்கும் டேஸ்டா சமைச்சு போட்டுட்டு எல்லார் வாயையும் அடைக்கிற, எல்லாரும் உன்ன புகழ்ந்து பேசுற மாதிரி வைக்கிற, டாட். அவ்வளவுதான் சொல்லிட்டேனா? என்னமா சொல்ற? ஆன்லைன்லயே நல்ல ஹோட்டலா பாத்து எல்லாருக்கும் விதவிதமான ஃபுட்ட ஆர்டர் பண்ணிடுவோம். ஹோட்டல்ல இருந்து வந்த ஃபுட்ட பாத்திரத்துக்கு மாத்தி நீ சமைச்ச மாதிரி கொண்டு போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுவோம். அத சாப்பிட்டு பார்த்து எல்லா லூசும் டேஸ்டா இருக்கு, குக் பண்ணது நீ தான் நினைச்சு உன்ன பாராட்ட போறாங்க. அவ்வளவுதான், அபிய விட நீ மேல போயிடுவ, அவ சர்னு ஓ காலுக்கு கீழே போயிடுவாடி. எப்படி? பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா ஒண்ணு சொதப்பிடாதே. அதெல்லாம் ஒண்ணு சொதப்பாதுடி, இந்த சிந்தாமணிய நம்பு, எக்ஸிகியூஷன ஏன் கிட்ட விடு, நான் பாத்துக்கறேன். சரிமா, நீ சொன்ன மாதிரி பண்ணிரலாம். சொல்லனா என் சொல்லந்தான். சந்தோஷ். அப்பா, காபி சாப்பிடுறியாடா? இல்ல வேணாமா. அத்தை, என்னமா நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கட்டும்? சந்தோஷ், சப்பாத்தி பண்ணிரலாமா டின்னருக்கு? ஓகேமா. எங்க உங்களுக்கு? உங்களை தாங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இவர் எப்பதான் மாற போறாரோ. சரிமா, நீ சப்பாத்தி பண்ணிடு. சரிங்க. அதெல்லாம் தேவையில்ல. நீ சிந்தாமணி எதுக்கு அப்படி சொல்ற? டெய்லி அபிதானே சமைக்கிறா, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு என் பொண்ணு ஸ்ரீஜா சமைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கா. என்னது, ஸ்ரீஜா சமைக்க போறாளா? கலிகாலம். சூப்பர் முடிவுடா, டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு, வாய்க்கு நல்லா ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாய் போச்சு. இன்னைக்கு என் மூத்த மருமக கையால சமைக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒரு புடி புடிப்போம். ஏ காளி, என் பொண்ண அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவ ஒரு செஃப்.
இன்டர்நேஷனல் ஃபுட் எல்லாம் பின்னி பெடல் எடுப்பா தெரியுமா? அவ சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டா சாப்பிட்டவங்க ஒரு இடத்துல நிக்க முடியாது. ஆமா ஆமா, வயித்த கலக்கி பாத்ரூம்க்கு அதுக்கும் ஓடிட்டு இருக்கணும். டேய், நான் அத சொல்லல. டேஸ்ட்ல மெய் மறந்து வானத்துல பறப்பாங்கன்னு சொன்னேன். வானத்துல எல்லாம் பறக்க மாட்டாங்க, வயித்த வழியில ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் பறப்பாங்க. அண்ணே பாருங்க டேவனே. டேய் காளி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வந்துட்டாரா பாசமலர் சிவாஜி. இங்க பாரு, என் மருமக நல்லா சமைப்பா, சாப்பிட்டு அப்புறம் சொல்லு. ஸ்ரீஜா நீ போமா, நீ போய் சமையல் வேலைய பாரு. சரிங்க மாமா. இன்னைக்கு கரெக்டா நான் புடிச்சு கவட்டக்குள்ள விட்ட கதையா தான் ஆக போகுது. நம்மளோட விதி இன்னைக்கு அவ்வளவுதான். நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அவ்வளவுதான் இன்னைக்கு. ஏய் சும்மா கத்திட்டு இருக்காத கரடி. இதுங்க சமைச்சு நாம இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். எல்லாம் எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாம் கிளம்புங்க. எங்கடா கிளம்ப சொல்ற? என் மருமக சமைக்கிறா, அவ சாப்பாடை சாப்பிடாம எங்கடா போ சொல்ற? அத டேஸ்ட் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். விதியை யாரால மாத்த முடியும்? எல்லாம் நம்ம நேரம். காலி நம்மள கிண்டல் பண்ணும்போது அத கேட்ட அந்த அபி எப்படி திமிரா சிரிச்சா பாத்தியாமா? நல்ல ஹோட்டல்ல டின்னர் ஆர்டர் பண்ணுமா, அது எல்லாருக்கும் சர்வ் பண்ணி நம்மள பார்த்து சிரிச்சவங்க முகத்துல கறிய பூசணும். சரிடி, ஆர்டர் பண்றேன் இரு. ஏய் ஆர்டர் பண்ணிட்டேன் டி, இன்னும் 15 மினிட்ஸ்ல ஃபுட் வந்துரும். சரியா ஸ்ரீஜா, அது வரைக்கும் சும்மா சமைக்கிற மாதிரி எதையாவது அடுப்புல வேடி. மா, இந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதே. ஐயோ, அந்த காலி கிண்டல் பண்ணதுல ஒன்னும் தப்பே இல்ல. சரி இப்படி வா. சூப்பர் மா. என்ன மேடம் சொல்றீங்க? நீ வெளியிலே இரு, நானே வந்து வாங்கிக்கிறேன். ஆ ஓகே மேடம். ஸ்ரீஜா நீ இங்கே இரு, நான் பின்பக்கமா போய் ஃபுட்ட வாங்கிட்டு வந்துறேன். சரிமா, போ போ போ, சீக்கிரம் போ. வாங்க மேடம். சீக்கிரம் கொடு. நங்க மேடம். ஆ சேஞ்ச் மேடம். அதெல்லாம் வேணாம், நீ வச்சுக்கோ. ஓகே, தேங்க் யூ மேடம். சூப்பர் மா. ஸ்ரீஜா சீக்கிரம் இதெல்லாம் வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். சரியா? வா வா வா. அம்மா இதுல போடு. இது எங்கம்மா வைக்கிறது? இதோ அந்த குப்பையில தூக்கி போட்டுலாம். ஷூ ஸ்மெல்லையா சத்தலா இருக்கு. ஆமாமா, செம்மையா இருக்கு. ஸ்மெல்லே அப்படியே சாப்பிட தூண்டுதுமா. இதுக்கு ஒரு தடவை சாப்பிட்டு பாக்கலாம் அடி. சாப்பிடலாம். அந்த ஸ்பூன் எடு. கையை காட்டு. எக்ஸ்ட்ராடினரிமா, டேஸ்ட்ல நாக்குல இருக்க டேஸ்ட் சென்ஸ் எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுதுமா. ஆமா ஸ்ரீஜா, சூப்பர் டேஸ்ட் டி. இந்த டிஃபனை மட்டும் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னு வெயி, அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அண்ணனே இனிமே ஸ்ரீஜா தான் இந்த வீட்டுல சமைக்கணும்னு சொல்லி கொத்து சாவியா அந்த அபிக்கிட்ட இருந்து புடுங்கி
உன் கையில கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அப்புறம் அந்த அபி ஆட்டோமேட்டிக்கா டம்மி ஆயிட வேண்டியதுதான். ஆமாமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அபியோட தேவையே இருக்க கூடாது. அப்பதான் நம்ம வீட்டு வேலைக்காரியா அவளை ஈஸியா மாத்த முடியும். சரி, நான் போய் எல்லாரையும் கூப்பிடுறேன். சரியா? சரிமா. உங்க யாருக்கும் எதுவும் பசிக்கலையா? வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். மாமா, எங்க உயிர் மேல எங்களுக்கு ஆசை இருக்கு. ஸ்ரீஜா சமைக்கிறத சாப்பிட்டு பாக்குற அளவுக்கு எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க சாப்பிடுங்க, நாங்க தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குறோம். என்ன மாப்பிள்ள, அப்ப நல்லா ஜாஸ்தியா பேசுற? என்ன எல்லாரும் நிக்கிறீங்க, உட்காருங்க சாப்பிடலாம். மா, நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீஜா சமைச்சத சாப்பிட இவங்களுக்கு எல்லாம் குடுத்து வைக்கல. விடுமா, நான் சாப்பிடறேன், எனக்கு பரிமாறு. மாமா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்களே பேய் கூட போய் பெல்லி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? நல்லா ஆரம்பிங்க. டேய், சும்மா ஏதாவது உளறிட்டே இருக்காத காலே, அதான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். டேய், வந்து உட்கார்ந்து சாப்பிடுறா. ஐயோ, மாட்டிக்கிட்டாம. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்து அத நீயே சமைச்சேன்னு சொல்ல பாக்குறியா ஸ்ரீஜா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. குடுப்பாங்கடா. சப்பாத்தி தரக்கும் போதே வாசனை வருது, எனக்கு வேமா. குடுமா குடுமா, நானே வச்சுக்கிறேன். சீதா, சப்பாத்தி பாரு எப்படி இருக்கு. இத்தனை நாளும் சப்பாத்தின்னு ஒண்ணு பண்ணாங்களே. வாசனையே பிரமாதமா இருக்க. மாமா, சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றமா. என்ன எல்லாரும் திருத்திரன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சப்பாத்தியா உப்பாத்தியா?